வெல்கம் பேக் டு டே டுடே கேமன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ஃபைவ் ஹிடன் பிளேஸ் டாக் கல்காரி மேப்பில் பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாவதாக உள்ள 5 மர்ம இடங்களில் தான் பார்க்க போகிறோம். என்னடா கொஞ்ச நாளாக வீடியோ போடுறது எங்கே ஓடிவிட்டேன்னு கேட்டிங்க, அதெல்லாம் இல்லை, ஏன்னா ஒரு 1 வீசஸ் போடுற வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது டிலீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அவசர அவசரமாக கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. நேற்று மழையை நினைஞ்சு ஜுரம் வந்து இப்போ கூட தலை பயங்கரமாக நிற்கிது, பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு மோசமாக உடனடி இருக்கிறது. அதன் காரணத்தினால் ஒரு 4 நாட்களாக வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், நீங்கள் பாருங்கள். சரி வாங்க, அந்த ஹிடன் பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஹைட் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்தோட பேரெலாம் கேட்காதுங்க, எனக்கு இந்த இடம் பேர்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா ஒன்று மறப்பான அவங்கள. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும், ஆனால் மேலேயோட கீழே தான் சரியான ஹைட் பிளேஸாக இருக்கும். இங்கே வந்துக்கிட்டு இங்கே இப்படி படுத்துட்டிங்கன்னா எவ்வளோனாலே கண்டுபிடிக்க முடியாது, வேறு லெவல் ஹைட் பிளேஸ் இது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா ஸ்கேனர் கூட காட்டிச்சு, அவங்க கூட எளிமையை தேடி இருந்தாங்க எங்கடா போனாங்க சொல்லிட்டு. அப்புறம் என்ன ட்ரெஸ் இப்படி இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரெஸ் வந்து 30 டேஸ் கொடுத்துருக்காங்க, பரம்லாண்டா சமயம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ட்ராகன் ட்ரெஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா எங்களுக்கு இப்படி இதை கொடுத்துட்டானோ. அது என்ன ஈவெண்ட்டே அதுக்கு புரியலை, நானும் பேட்ஜி சேர்க்குறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே கிடைக்கல. சரி கீழே பார்த்துருப்பீங்க சரியான ஹைட் பிளேஸ் அது, ஏன்னா அங்கே யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா கீழே இப்படி ஒளிஞ்சிருப்போன்னு அவனுக்குமே தெரியாது, அந்த மாதிரியான இடம் அது. அப்புறம் இதுலேயும் வந்து படுத்துக்கலாம், இதோட அது கொஞ்சம் பெட்ரு தான், ஏன்னா இங்கே கூட படுத்தா கூட அனுப்பிச்சு வந்து அப்படியே மண்டியை விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், அங்கே தெரியாது. இதை அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், கீழே யூஸ் பண்ணி கீழே யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இதை பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேஸ் மாதிரி தெரில, நான் கூட என்னமோ செவரம் தான் நினச்சேன். போய் பார்த்தா முத்துசந்துலேயே முத்துசந்து போகிறடா, என்னையா இது? போய் பார்த்தா உள்ளே போட்டான். ஏ என்னடா இது, அங்கேன்னு பார்க்கும்போது ஏதோ செவர் மாதிரி தெரிஞ்சு, உள்ளே போய் பார்த்தா ஒரு குகையே இருக்குது, பொண்ணாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்து ஒரு பேர் கூட ஏதோ சொல்லுவாங்களே, ரிஃபர்னி பேர் தெரில என்னன்னு, அதான் பார்த்துக்கலாம். இந்த இடத்த பார்த்துக்கோங்க, தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் அந்த பீக்கு மாதிரி ஒரு மைண்ட் பிளேஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெறும் செவர் மாதிரி தான் இருக்குது. கிட்னாப் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ரோட்டையே போட்டு வச்சுருக்காங்க பைப்பிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஹைட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இங்கே வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்புக்கு பக்கத்தில், இங்கே வந்து இந்த லான்ச் பேட் எடுத்துக்கணும், ஏன்னா முதல்ல டீம் எடுப்போம்னு சொல்லி போய் பாரு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போய் பட்டுக்கேன்னு கீழே வந்துட்டான். சரி நம்ம நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா கீழே வந்திருக்கேன், கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமிங்கனால பார்த்துக்கணும், ஃபையர்னு சொல்லிட்டு பறக்கணும் மேலே. என்னோட ரொம்ப மேலே போயிட்டான், இது ஓகே தான். இங்கே வந்து படுத்துருங்க, நான் படுக்கிறது இங்கே இல்லை, அது கீழே ஒரு இடத்துக்கு அங்கே படுக்கலான்னு நான் பார்த்தேன், கொஞ்சம் மேலே வந்துருப்பேன். இது நல்லா ஹைட் பிளேஸ் தான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்க ஹைட் பிளேஸு. ஓ செமையாக இருக்குல்ல ரீவு, அந்த பக்கம் பலூன் பறக்குது, அப்படியே கன் எடுத்து நேரம் வந்தால் பொட்டேன்னு பொட்டேன்னு போன அந்த மாதிரி இருக்குது. அந்த பலூன் ரொம்ப நேரமும் அங்கே நிற்கிது, அவர் தான் இல்லையான்னு தெரில. செமையாக இருக்குது இந்த இடம். சரி நம்ம வந்தது இங்கே இந்த இடத்த பார்க்க இல்லை, நம்ம கீழே தான், இது கிளாஸிக் தான் இப்போ இருந்தால். அதனால் நம்மள்கிட்ட கிளைடர் இருந்துச்சு, கிளைடர் பிடிச்சி அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது, இங்கேயும் எவனோ பார்த்தாலும் சுடணும் டொப்பு 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 டொப்புன்னு பார்ப்போம் எங்கடாவான்னு சொல்லிட்டு முழிப்பானோ இனிமேலாம். சரி நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திருப்பி இப்படி போனான்னு சொல்லிட்டுமே போனேன், அந்தவளவு கீழே இருக்க வேணாம். இங்கே அதோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு தெரியாதுன்னா அடைச்சி போய் கிடக்கு இந்த இடம். இங்கே வந்துட்டு இப்படியே படுத்துருந்தான், அது கீழே வர டீம்மெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கவோ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த எளிமையை ஒருத்தனை எய்ம் பண்ணிட்டேன், எய்ம் பண்ணதுக்கப்புறம் என்னான்னு தெரியல, நீங்களே பாருங்கள். இது டீம்மெட்டே நாக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வெறியாய் கீழே போனேன், எவன்டா என் டீம்மெட்டை நாக் பண்ணுது, இந்த வரண்டா வரண்டான முடிக்கிறானு சொல்லிட்டு கீழே இறங்கினேன், அடித்த மண்டையை கிழிச்சு விட்டேன்ல. ஓ மண்டையை தான் கிழிக்கலாமே, எல்லாமே பாடி ஷாட் தான். போடு போடு நாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கில் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேஸ் எந்த இடம், இந்த சப்பில் தான். இந்த சப்பில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடணும்,
அப்படியே கீழே இறங்கணும். எங்கடா இந்த பக்கம் போகிறேன், கீழே போடாடே, தலையை வலிக்குதுடா, பேச முடியல, சீக்கிரம் கீழே போடா. ஆ இப்படியே போடுங்கடா, டே இந்த பக்கம் இல்லைடா, அந்த சைடுடா, ஏ ஆ இப்படி தான் நான் கரெக்டாக போடேன். இங்கே போய் உட்காந்துறேன், இங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா வேற லெவல் ஹைட் பிளேஸ் பாருங்கள். நம்ம போய் கம்ப்யூட்டர் பக்கத்தில் போய் உழைச்சிக்கிட்டோம், ஏன்னா எவனுக்கும் தெரியாது, நான் அவன் மட்டுக்கே வரவன் மேலே ஏறிடுவான். அப்படியே வந்தாலும் இந்த போக லேண்ட் மீன் வச்சுருங்க, வரவன் அப்படியே வெடிச்சு செத்து போயிடுவான். அப்படியே இருந்தாலும் நீங்கள் கன்னை வச்சு கில் பண்ணியிருக்கேன், வேலை முடிஞ்சு எவனாச்சும் வந்தானா அங்கேயிருந்து பார்க்கும்போது எவனுக்குமே தெரியாது, இந்த சைடு இவனை வரமாட்டான். அப்படியே வந்து பார்த்தாலும் சக்கரம் க்ளோவாக போட்டிருக்கேன், இல்லை மறைஞ்சி இந்த பக்கம் வந்துருக்கேன், எனிமி அழகாக முடிச்சுருந்தான். ஸோ நம்ம மூணு பத்தாச்சு நினைக்கிறேன், ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஹிடன் பிளேஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது என்ன இடமோல கவுன்சில் ஆளுக்கும் இந்த ஜெயில் இருக்கும்ல, அந்த ஜெயில சைடு எல்லாம் சென்று சேர்த்து இந்த தண்ணீர் குடம், இந்த தண்ணீர் குடத்தில் வந்துட்டு நம்ம லஞ்ச் பேடு இருக்கும், லஞ்ச் பேடை பிடிச்சிக்கிட்டு அது மேலே போயிடணும். பார்த்தீங்கன்னா இதை கஷ்டம், இதை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? கரெக்டாக வைங்கடா வைங்கடா, வச்சுட்டேன், போடா கைப்புள்ள, ஏம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டான், லான்ச் பண்ணிக்கு அந்தளவுக்கு பவர் இங்கே வந்து படுத்துருங்க, வேற லெவலில் இருக்குல்ல, எளிமையால் பார்க்க முடியாது. இன்னும் மேலே போனான்னு பார்த்தேன், கீழே இருக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் இங்கே நீங்கள் நடிக்கலாம், அங்கே நீ நடிக்கலாம், அவன் மண்டையை காலி பண்ண அவன் மண்டே கீழே வந்துவிட்டான். சரி 10 மணி ஹெல்த்தி இருந்து அலாக்க போட்டுக்கிட்டு மெட்கிட் போட்டு போயிட்டாச்சு. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஹிடன் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், இது அந்த பீக்கில் ஒரு டப்பா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பொட்டி, இந்த பொட்டி உள்ள வந்து படுத்துருங்க. இந்த பொட்டியில் வந்து படுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஈத்தாப்படி ஒரு பொட்டி இருக்கும், அதிலே அதில் போய் உட்காந்துருங்க. டியோ போனால் நீங்கள் இந்த ஒரு மூலம் அவன் அந்த ஒரு மூலம் உட்காந்துருங்க, சரியே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு க்ளோவெல்லாம் போடக்கூடாதுன்னா சும்மா. ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோவில் எண்ணிக்கு வந்துட்டோம், 5 இடம் அவங்களுக்கு எந்த இடம் பேச பிடிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது எக்கச்சக்கம் இந்த கல்காரி மாப்பில் எவ்வளவோ இருக்குது, அப்புறம் பார்த்து பொண்ணாவோ வேணான்னு சொல்லுங்கள். S1 பொண்ணா, அப்புறம் டோர்னமெண்ட்னா சொல்லியிருந்தேன், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி தான் வச்சா தான் இருக்குது. அப்புறம் டிஸ்கார்ட்லேயே சேர சொன்னால் யாரும் சேர மாட்டேறீங்க, யாரும் சேர மாட்டுறீங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார், தான் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இதே பேசினா ஒர்க் ஆச்சு, நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடணும், அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ல. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய பெறுவது உங்கள் டே டு டே கேமர்.